Hi friends, welcome to Craft Orbit Vlog. இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிச்சனில் மாட்டுற மாதிரி ஒரு மேட்சிங் தீமில் ஒரு போர்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காண்டி தான் இந்த கிராஃப்ட் பண்ணுறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு 8 inch ஒரு MDF போர்டு ஸ்கொயர் போர்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கொயர் போர்டு ஃபஸ்ட்டு ஜெசோ கோட்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜெசோ கோட்டிங் எப்போவுமே நம்ம 2 coat அப்ளை பண்ணணும். 2 coat அப்ளை பண்ணுறது ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும், அதுக்காண்டி தான் 2 coat. ஃபஸ்ட் கோட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா ஒரு ட்ரையர் யூஸ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம செகண்ட் கோட் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கோட் அப்ளை பண்ணும்போது இந்த லைன் மாதிரி இருக்கிறதெல்லாம் செகண்ட் கோட் அப்ளை பண்ணும்போது மறைஞ்சிடும். ஸோ அதுக்காண்டி தான் செகண்ட் கோட் அப்ளை பண்ணுறோம். ஒன் செகண்ட் கோட் முடிச்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஏ4 ஷீட் எடுத்து கஸ்டமர் அவங்களுக்கு வேணும் பிரியாணி மேக்கிங் தீம் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த இமேஜை நானே கஸ்டமைஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி இந்த மாதிரி ஏ4 ஷீட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் எடுத்து வாட்டர் எடுத்து சுற்றி ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் பீல் பண்ணும்போது ஈஸியாக அது பீல் ஆகும். ஸோ அதுக்காண்டி தான் வாட்டர் அப்ளை பண்ணணும். நீங்கள் கத்திரிக்கோல்லாம் வச்சு கட் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு மோட்போஜோ இல்லை டீகூப்பேஜ் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட டீகூப்பேஜ் க்ளூ இல்லைன்னா ஒரு ஃபெவிகாலில் கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் இதை அப்ளை பண்ணி இதை ஒட்டிக்கிடலாம். ஒன்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ளூ எல்லாம் ஒரு வெட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். க்ளூலாம் எக்ஸ்ட்ரா க்ளூஸ்லாம் இருக்கக்கூடாது. இந்த க்ளூவை எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஓர்னரில் ஒரு சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீனாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர் கேட்ட மாதிரி ஒரு ப்ரௌன் கலரை எடுத்துக்கலாம். கஸ்டமர் இந்த ப்ரௌன் கலர் தான் வேணும்னு சொன்னாங்க. நம்ம ஃபஸ்ட் கோட் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும், நமக்கு கண்டிப்பாக லைன்ஸ் எல்லாம் தெரியும். இப்போ நம்ம பேப்பரில் ஒட்டின அந்த பிக்சரும் இந்த MDF போர்டும் நல்லா மெர்ஜ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காண்டி அந்த கார்னர்லேயும் நம்ம நல்லா நீட்டாக அப்போவே கலர் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம ஃபஸ்ட் கோட் முடித்ததுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம செகண்ட் கோட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கார்னரையும் நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். இந்த கார்னரில் இருக்க ஒயிட் கலர்ஸில் நல்லா நீட்டாக சேம் கலர் அதே கலரை யூஸ் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணும்போது தான் நமக்கு தனியாக இருக்க அந்த பிக்சர் தனியாக போர்டு தனியாக தெரியாமல் ரெண்டும் சேமாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் பிளெண்டிங் யூஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நம்ம ஒன்ஸ் ஃபஸ்ட் கோட்டிங் முடித்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம செகண்ட் கோட்டிங் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். நான் சேம் கலர் தான் எடுத்திருக்கேன், பட் நான் செகண்ட் கோட்டிங் அப்ளை பண்ண ஆல்ரெடி இருக்கிற கோட்டிங்னாலும் கொஞ்சம் டார்க்காக தெரியுது. நான் சேம் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பிக்சரும் இந்த போர்டும் தனித்தனியாக தெரியாத மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணணும். இங்கே முக்கியமாக இருக்கிறதே இந்த பிளெண்டிங் தான். பிகாஸ் நம்ம பிளெண்ட் பண்ண இந்த பிக்சர் தனியாக போர்டு தனியாக தெரியாமல் ஒரே சேமாக தெரியணும். ஸோ எப்போவுமே வந்து கார்னரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த கார்னரில் பிளெண்டிங்கை வந்து நம்ம இது சீக்கிரம் கற்றுக்க முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும். ஒன்ஸ் கார்னரை பிளெண்டிங் பண்ண முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம போர்டில் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம செகண்ட் கோட்டை போர்டில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்ஸ் செகண்ட் கோட் முடித்ததுக்கப்புறம் நம்ம நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் செகண்ட் கோட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ 3rd coat அப்ளை பண்ணுறோம். நம்ம இந்த 3rd coat அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம ஸ்பாஞ்ச் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு கோட்டிங்க்கு மட்டும்தான் நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணோம், செகண்ட் அண்ட் 3rd coat ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது கூடவே சேர்ந்து நம்ம மெர்ஜிங்கும் அப்ளை பண்ணிட்டல. எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ட்ராவாக ஒயிட் கலர் தெரியுதோ ஸோ அந்த பிக்சரும் அந்த
போர்டும் நல்லா மேட்ச் பண்ணுற மாதிரி தேர்ட் கோட் நம்ம பிளெண்ட் பண்ணிட்டுருக்கோம். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட தேர்ட் கோட்டோட ஃபினிஷிங். இந்த வீடியோ எடுக்க எனக்கு 3 hours ஆச்சு. நான் அதை உங்களுக்கு 15 minutes கொடுத்துருக்கேன். ஃபைனலாக நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த பார்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுவோம். இந்த சேம் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த பார்டர்ஸ் எல்லாம் நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக ஒயிட்டு எக்ஸ்ட்ராவாக தெரியறதெல்லாம் நான் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே வரேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, போர்டுக்கு என்ன கலர் அப்ளை பண்ணணும், சேம் கலரை நம்ம பார்டருக்கும் அப்ளை பண்ணணும். எல்லோரும் நிறைய பண்ணுற மிஸ்டேக்கே இது தான். போர்டு என்ன கலரோ சேம் கலர் பார்டர் வந்து மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ போர்டு அப்ளை பண்ணும்போது பார்டரையும் சேர்த்து அப்ளை பண்ணிட்டு வர்றது பெட்டர் ஆப்ஷன். ஒன்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக நமக்கு ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும். இங்கே நம்ம கஸ்டமர் என்ன கேட்டாங்கன்னா, த செஃப்னு எழுத சொன்னாங்க. ஸோ அதுக்காண்டி சைடில் போல்டு லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பென்சிலில் ரைட் பண்ணிக்கிட்டேன். இந்த ரைட் பண்ண பென்சிலில் மார்க் பண்ணினது மேலேயே நான் ஒயிட் கலரையும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட்டு கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், இல்லைன்னா நமக்கு லைன் மாதிரி சில பண்ண ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதுக்காண்டி தான் நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சியில் நம்ம பண்ணிவிட்டு அது மேலே அப்ளை பண்ணும்போது நான் ஜஸ்ட் ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் போதும். இப்போ நம்ம செகண்ட் கோட் அப்ளை பண்ணுறோம். இந்த செகண்ட் கோட் அப்ளை பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயம், எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா சேம் திங் நான் அதே டைமில் நம்ம கரெக்ஷன் பண்ணிகிட்டே வரணும். இங்கே நான் ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன், சீல நான் ஒரு கரெக்ஷன் பண்ணினோம். ஸோ அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் அப்ளை பண்ணிட்டேன். உடனே ஒரு ட்ரை ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா ரிமூவ் பண்ணினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒன்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சீயை வந்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம சி மேலே நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ண முடியாது, பிகாஸ் அந்த இடத்துல கொஞ்சம் வாட்டர் இருக்கும். ஸோ வாட்டர் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒயிட் கலர் அப்ளை பண்ணலாம். நான் என்னென்ன லெட்டர்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிகிட்டே வரேன். ஒன் சி பிளேஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒயிட் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம த செஃப்ன்ற வார்த்தையை எழுதினதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்கிற சில டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் பிரியாணி மேக்கிங் வீடியோ, பிரியாணி மேக்கிங் இமேஜஸ் வேணுன்றதுனால ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்போவுமே டெக்கரேஷன் பண்ணும்போது அதுக்கும் நம்ம செகண்ட் கோட் அப்ளை பண்ணால் தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் சேம் கலரை வச்சு மேட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கீழே இருக்க இந்த இமேஜஸில் இருக்க இந்த உட்டுக்கெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணுறோம்.
நம்ம வேறு எக்ஸ்ட்ரா கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் மேட்சிங் கலர் யூஸ் பண்ணி ஸோ ஹைலைட் பண்ணிட்டுருக்கோம். இங்கே நம்ம எடுத்த ப்ரிண்ட் அவுட் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், ஸோ நம்ம ஹைலைட் பண்ணால் மட்டும்தான் அது அழகாக தெரியும். சேம் கலரை வச்சு நம்ம ஹைலைட் பண்ணணும். நம்ம ஒன்ஸ் ஹைலைட்டிங்லாம் வந்து பாட்டுக்கும் சேர்த்து பண்ணணும். இங்கே நம்ம பாட்டுக்கு வந்து சைடில் பார்டர் என்ன இருக்கோ ஸோ அதே கலருக்கு மேட்ச் பண்ணுறேன். இந்த சைட் நமக்கு ஆரஞ்ச் ஷேட் கிடைக்கும், அந்த சைட் நமக்கு பிளாக் ஷேட் கிடைச்சிருக்கு, ஸோ அதுக்கேற்ற கலராக நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா மேட்ச் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா ப்ரஷ்ஷை வச்சு எனக்கு ஃபுல்லாக மேட்ச் பண்ணால் நான் ஃபினிஷிங் நல்லா வரல, ஸோ கொஞ்சம் நான் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி மேட்ச் பண்ணியிருக்கேன் பிகாஸ் அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கணும். ஸோ நம்ம ஹைலைட் பண்ண வேண்டியதெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம பாட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம்